தமிழ் புத்தாண்டிற்கு வாழ்த்து சொன்ன பிரபலங்கள் ரசிகர்களை கொண்டாட வைத்த தளபதி விஜய். இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி மறக்காம சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான செய்திகளை நீங்க தெரிஞ்சுப்பீங்க. சரி, இப்போ இந்த நியூஸ் பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்று தமிழ் புத்தாண்டு உலகமெங்கும் உள்ள தமிழர்களால் கொண்டாடப்படுது. சர்வாரி ஆண்டு நிறைவடைந்து பிளவ தமிழ் புத்தாண்டு தொடங்கியிருக்கு. சித்திரை திருநாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள கோயில்களில் சிறப்பு வழிபாடுகளும் ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. பொதுமக்கள் முறையான கொரோனா நெறிமுறைகளை பின்பற்றி சாமி தரிசனம் மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க. பல்வேறு தலைவர்களும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துட்டு இருக்காங்க. பிரதமர் நரேந்திர மோடி, குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், அமெரிக்க அதிபர் பைடன் ஆகியோர் இன்று காலையிலேயே தமிழ் புத்தாண்டு தின வாழ்த்துக்களை தெரிவித்திருக்காங்க. பல சினிமா பிரபலங்களும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துட்டு இருக்காங்க. தமிழ் புத்தாண்டு கொண்டாட்டத்தை போலவே சன் டிவி நிறுவனமும் தனது 28வது பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருக்காங்க. 1991 ஏப்ரல் 13 துவங்கப்பட்ட சன் நெட்வொர்க் 27 வருடங்களை நிறைவு செய்திருக்கு. சித்திரை முதல் நாளை தான் வருட நிறைவு தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை இந்திய தொலைக்காட்சி வரலாற்றில் முதல் முறையாக என்று கேட்டாலே அனைவருக்கும் நினைவுக்கு வருவது சன் டிவி தான். இப்படி தமிழ் மக்கள் மட்டுமல்லாமல் உலக தமிழ் மக்களிடமும் பிரபலமான சன் நெட்வொர்க் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. சன் டிவியின் புகழ் படிப்படியாக அதிகரித்த பின்னர் சன் டிவி நெட்வொர்க் தெலுங்கு, தமிழ், கன்னடம், மலையாளம், பெங்காலி போன்ற பல்வேறு மொழிகளில் 24 மணி நேரமும் ஊடக சேனலை நடத்திட்டு இருக்காங்க. தற்போது தமிழ் புத்தாண்டை முன்னிட்டும் சன் டிவி பிறந்த நாளை முன்னிட்டும் பல சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க சன் நிறுவனம். பல பிரபலங்கள் சன் டிவிக்கு வாழ்த்து தெரிவித்துட்டு இருக்காங்க. தமிழ் சினிமாவின் உச்ச நடிகர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினி, தளபதி விஜய், சூர்யா என மூவரும் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் படங்கள் நடித்திட்டு இருக்காங்க. இவர்கள் சன் நிறுவனத்திற்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துட்டு இருக்காங்க. விஜய் சன் நிறுவனத்திற்கு தனது வாழ்த்துக்களை சொல்லியிருக்காராம். இன்று மாஸ்டர் திரைப்படம் ஸ்பெஷலாக வெளியிடுகிறார்கள். சன் டிவியில் அடிக்கடி விஜய் படங்கள் தான் போட்டு தங்களது டிஆர்பி சாதனைகளை படைத்து இருக்காங்க. தளபதி 65 படம் தான் அதிக எதிர்பார்ப்பில் உருவாகி வரும் படம். மாஸ்டர் படத்திற்கு பிறகு விஜய் 65 படத்தை பூஜா ஹெக்டே உட்பட பலர் நடிக்க உள்ள இந்த படத்தை நெல்சன் திலீப் குமார் இயக்க இருக்காரு. இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனத்தின் பிரம்மாண்டமான தயாரிப்பில் உருவாக்க உள்ளது. இந்த படத்திற்கு அனிருத் இசையமைக்க இருக்காரு. தளபதி 65 படத்தில் பூஜா ஹெக்டே ஹீரோயினாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த படத்தில் 2வது ஹீரோயினாக அபர்ணா தாஸ் என்பவர் நடிக்க இருக்காங்க. இந்த படத்தின் முக்கிய காட்சிகள் ரஷ்யாவில் படமாக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகிய நிலையில் அங்கு கொரோனா அதிகரித்து வருவதால் விஜய் 65 படக்குழுவினருடன் ஜார்ஜியா நாட்டிற்கு சென்றிருக்காரு. அங்கு விஜய் மற்றும் அவரது படக்குழுவினருக்கு சிறப்பு வரவேற்பும் அளிக்கப்பட்டிருக்கு. இந்த படம் அடுத்து வரும் பொங்கலுக்கு வெளியாக வாய்ப்பிருக்கு. அண்ணாத்த திரைப்படம் இந்த வருடம் தீபாவளி பண்டிகையை குறிவைத்து இந்த வருடம் நவம்பர் 4 வெளியாகும் என சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தனது ட்விட்டர் பக்கத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்காங்க.